திருமணத்துக்கு அப்புறம் நயன்தாரா விக்கி இவங்க ரெண்டு பேருந்தான் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க சமூக வலைதளத்துல நிறைய சர்ச்சையும் இவங்களுக்கு ஆச்சு இதை தொடர்ந்து மறுபடியும் பல பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லணும் இவங்களுடைய திருமணத்தை பிரபல நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க இதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இருபத்தஞ்சு கோடியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பின் வாங்கிட்டாங்க இதனால நயன்தாரா பயங்கரமா கோவத்துல இருக்காங்களாம் இந்த தான் ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் திருமணமாகி இவ்வளோ நாள் கழிச்சு இந்த புகைப்படங்களை எல்லாம் இவங்க வெளியிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வெளியாகியிருக்கு கோவத்துல நயன்தார அவங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு அந்த நிறுவனமே நினைச்சிருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து படப்பிடிப்புகள்ல கலந்துட்டு இருக்காங்க தீவிரமா அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க சோ ஃபேன்ஸுக்காக இன்னும் நிறைய படங்கள்ல நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வழக்கம் போல நடிகர் தனுஷ் அவரை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கு நடிகர் தனுஷ் அவரு இப்ப திருச்சிட்டம் பல படத்துல வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு ஆகஸ்ட் பதினெட்டு இது ரிலீஸ் ஆக இருக்கு இதை அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானே வரவேன் படம் அதாவது செல்வராகவன் அவர்

இப்போ வந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்களாம் சோ இப்படி டக்கு டக்குன்னு சொல்லி இந்த படத்தோட தேதியை மாத்திக்கிட்டு இருக்காங்க இதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு சரியான முடிவா இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் அவசர அவசரமா எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா படம் எப்படி இருக்க போகுது ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும் கொஞ்ச நாளாவே சமூக வலைதளத்துல நிறைய பேருடைய பேட்டிகள் வெளியாகிட்டு இருக்கு அந்த வகையில ஜோதிகா அவங்களுடைய பேட்டியும் வெளியாகி ஜோதிகா அவங்க நிறைய படங்கள்ல நடிச்சாங்க இருந்த சமீபத்துல அதுவும் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க வேட்டையாடு விளையாடு படத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க விமான நிலையத்துல ஒரு மூணு மணி அளவுக்கு ஒரு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த சமயத்துல ஜோதிகா அவங்க வந்துட்டு அழுகணுமா அவங்க சும்மாவே அழுக மாட்டாங்களாம் மூணு மணி அப்படிங்கும் போது அவங்கனால அழுகவே முடியலையாம் ஆனா காற்றின் மொழி படத்துல நிறைய டைம் அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அதுக்கான காரணத்தை அவங்களே சொல்லியிருப்பாங்க முன்னாடி எனக்கு வந்து திருமணம் ஆகல அதனால அந்த சமயத்துல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல எமோஷனலாக என்னால அழ முடியல ஆனால் காற்றின் மொழி படுத்தப்ப எனக்கு எல்லாமே இருந்துச்சுங்க என்னோட குடும்பம் மாதிரியே இருந்துச்சு அதனால எனக்கு தானே அழுக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நடிகை மீனா அவங்களுடைய கணவர் இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு இப்ப வந்து அவங்க ரொம்பவே அந்த வேதனையிலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு நேர்ல போயும் இன்னும் வரைக்குமே ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில மீனா அவங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிக்கிற சமயத்துல வந்து அன்புள் ரஜினிகாந்த் இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல சோனியா போஸ் அவங்களும் நடிச்சிருப்பாங்க அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடிக்கடி மீனா அவங்களை கொஞ்சிக்கிட்டே இருப்பார்களே அந்த படத்துல இதெல்லாம் பார்க்கும்போது சோனியா அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருமா இவங்க ரொம்பவே தீவிரமான ரஜினி ரசிகை அப்ப மீனா அவங்கள பாக்கும்போது அப்படியே கொண்டுடலான்னு தோணுமா இவங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட அவ அப்படி நடிக்கிறாளே அப்படின்னு கோவம் எல்லாம் பட்டிருக்காங்களாம் இந்த விஷயத்தை அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல வந்த அந்த கோவம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே ரசிக்கிற மாதிரியும் இருக்கு இப்போ கேட்கவும் நல்லா இருக்கு விளையாட்டுத்தனமா அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சிம்பு அவர்கள் மாநாடு படத்துல மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காரு அடுத்தடுத்த படத்துக்காக அவருடைய ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில வெந்து தனித்தது காடு படத்தோட வேலைகள் எல்லாம் முடிச்சிருக்கு கௌதம் வாஸ்து மனந்தா இந்த படத்தை இயக்கி இருக்காரு மறுபடியும் இவங்க கூட்டணியில வந்திருக்க இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது சிம்பு அவர்களுடைய தந்தை டி ராஜேந்தர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை சோ முழுக்க முழுக்க சிம்பு அவரும் அதுல வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாரு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்ததுமே படத்தோட வேலைகள் எல்லாம் வந்துட்டு பார்க்க போறாரா படத்தை வந்துட்டு படக்குழுவும் அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க படத்தை பார்த்து அசந்து போயிருக்காரு சிம்பு காதல் காட்சிகள் சண்டைன்னு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கீங்க வேற அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காராம் படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா வந்திருக்கான் சோ இயக்குநரை ரொம்ப பாராட்டியிருக்காரு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துருவேங்க உங்களுக்கு வந்துட்டு அடுத்த படம் கூட நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் கூட கொடுத்திருக்காராம் ஸோ இந்த விஷயமும் இப்ப சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு படத்துக்காக ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெந்து தனிததுக்காடு இந்த படத்துக்காக நீங்க இவ்வளோ தூரம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க